வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஹாரர் சீரீஸான மிட்நைட் மாஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஸ்டோரி கிறிஸ்டியன் ரிலிஜனை பேஸ் பண்ணது. கோர்கட் ஐலாண்ட் ஒரு சின்ன தீவுல 127 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த தீவுல இருக்க சர்ச்சுக்கு பால்னு ஒரு ஃபாதர் வராரு. அவர் வந்தவொடனே அந்த தீவுல இருக்க எல்லாரோட நோயெல்லாம் உடனடியாக குணமாயிட்டு இருக்கு, இது கடவுளோட அருள் தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஆல்சோ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு. முக்கியமாக ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன், கடவுள் நம்பிக்கை ஒரு ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் ரொம்பவே டீப்பாக சொல்லியிருக்காங்க. சொல்ல போனால் இது ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ்னே நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார் ஆக்சிடென்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரைலி குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு ஒரு பொண்ணை இப்போ போட்டு தள்ளிட்டான். அதனால போலீஸ் எல்லாரையும் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. ஹீரோக்கு $100,000 அபராதம் கொடுத்து 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி மேலே ரொம்பவே ஈடுபாடு இருக்குது. எப்போ பார்த்தாலும் சர்ச்சு கோயில்னே சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இப்போ ஜெயிலுக்கு போனவொடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. 4 வருஷமாக அவனால் சரியாக கூட தூங்கவே முடியல. அவன் கொலை பண்ண பொண்ணு தான் இவன் தூங்க போது எல்லாம் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன டைம் ஸ்கிப், ஆக்சிடென்ட் நடந்து இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. கோர்கட் ஐலாண்டை காட்டுறாங்க. இப்போ கோர்கட் ஐலாண்டில் மொத்தமாக 127 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரயிலியோட ஃபேமிலியில் அவனை தவிர்த்து 3 பேர் இருக்கிறாங்க. அம்மா பேர் ஆனி, அப்பா பேர் ரெட், அண்ட் தம்பி பேர் வாரன். இப்போ ஆனி ரயிலி கூட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ரயிலியோட 4 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு நாளைக்கு ஷிப்பில் அவன் திருப்பி ஐலாண்டுக்கு வர போகிறானா. இப்போ வாரன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறதுக்காக வெளில கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஆனி சொல்கிறாங்க, நாளைக்கு சண்டே நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போனோம், ஸோ நீ குடிக்காமவா, ஆல்சோ இந்த ஐலாண்டை தாண்டி பக்கத்து ஐலாண்டுக்கு போவாதன்னு. இப்போ வாரன் அவனோட சைக்கிளில் ஹார்பருக்கு வரான். அவனோட ஃப்ரெண்டு ஆக்கர் அண்ட் அலி ரெண்டு பேரும் வராங்க. வர கப்பலில் பவுல்னு ஒருத்தவன் வேலை செஞ்சிட்ருக்கான். இந்த பசங்கள் எல்லாருக்குமே அவன் தான் கஞ்சா சப்ளையர். இதில் ஃபன் என்னன்னா அலியோட அப்பா தான் இந்த ஊரோட போலீஸ். பவுல் வந்து அலிக்கிட்ட கேட்குறான், ஒரு வேளை உங்கள் அப்பாவுக்காக நீ வேலை செஞ்சு என்ன வேவு பார்க்க இங்கே வந்துருந்தா நான் என்ன பண்ணது. அதுக்கு அலி அவங்க அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டுறான். நானும் சின்ன பையன் தானே, எனக்கும் இந்த விஷயம்லாம் என்ஜாய் பண்ணணும் தானே இருக்கும், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 3 பேரும் இப்போ லீசாவோட வீட்டுக்கு போகிறாங்க. லீசா வந்து இவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்டு. அவள் ஒரு ஹேண்டிகேப்ட் அவளால் ஏஞ்சி நடக்க முடியாது. லீசாவோட அம்மா அப்பா தான் இந்த ஊரோட மேயர் வேறு. வாரன் லீசா கிட்ட சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குற. அதுக்கு லீசா சொல்கிறா, இல்லை நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு போவீங்க, இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் வர முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது லீசாவோட அம்மா அங்கே வராங்க. இவங்க 3 பேரும் அவங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்கின ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு போக விடுறதுக்கு 3 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க சைக்கிளை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க போட் மூலமா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஐலாண்டுக்கு போகிறாங்க. அந்த ஐலாண்டில் யாருமே இல்லை, சொல்ல போனால் வெறும் செடி அண்ட் பூனை மட்டும்தான் இருக்குது. இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு சரியான இடம் அதான். இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது வாரன் சொல்கிறான், இருட்டில் என்னோட தலைக்கு மேலே ஏதோ ஒரு மான்ஸ்டர் பறந்த மாதிரி இருக்குன்னு. அதுக்கு மீதி 2 பேரும் சொல்கிறாங்க, இருட்டில் காக்கா பறந்ததை நீ கற்பனை பண்ணியிருக்கணும்னு. இப்போ 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சுற்றி செடி இருக்குது அண்ட் ஆல்சோ நிறைய பூனை இருக்குது. அப்போ வாரன் சொல்கிறான், ஊருக்குள்ளே பூனையோட தொல்லை தாங்காமல் 2 பூனை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. அந்த பூனை பார்த்தோன்னா பெருகி பெருகி இப்போ ஒரு பூனை காடாகவே இது மாறிடுச்சுன்னு. அலியும் அவனோட அப்பாவும் இப்போ தான் இந்த ஐலாண்டுக்கு புதுசாக வந்திருக்கான். ஸோ அலிக்கு இந்த ஐலாண்டை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியாது. அதனால தான் வாரன் வந்து இந்த ஐலாண்டை பற்றி அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அலிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்துல புயல் வந்துச்சுன்னா கடலோட அலைலாம் பெருசாக ரைஸ் ஆகுமா, அப்போ இந்த இடத்துல இருக்க குப்பையெல்லாம் அவங்களோட ஐலாண்டுக்கு வந்துருமா, சொல்லப்போனால் வாரனோட வீட்டுக்கு பின்னாடி தான் எல்லா குப்பையுமே வந்து சேருமா. இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி வாரன் பார்க்குறான். அந்த செடி பக்கத்தில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துறான். சரி இருட்டில் ஏதோ ஒரு பூனையை தான் பார்த்தோன்னு நினச்சி இப்போ ஃப்ரீயாக வரும். ஆல்சோ கொஞ்ச நாளாக இந்த ஐலாண்டில் இருக்க பூனைங்கள்லாம் செத்துக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து இந்த பூனைங்களை போட்டு தள்ளா, இல்லைனா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சான்னு தெரியாமல் ஐலாண்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன ரைலி ஷிப்பில் அவனோட ஐலாண்டுக்கு வரான். அவங்க அம்மா வந்து ரயிலியை ஹார்பரில் பிக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஊர்லேயே ரொம்ப பணக்கார லேடியான பெவ் வந்து அந்த கப்பல் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதர் வந்து 2 நாளாக ஆளே காணோம், இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி அவர் மெயின்லேண்டுக்கு போனாரா. அதுக்கு அந்த ஷிப் ஓனர் சொல்கிறாரு, இல்லைனா ஃபாதரை பார்க்கவே இல்லைன்னு. இப்போ சர்ச்சோட ஃபாதர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் பெவ் வந்து ரொம்பவே குழம்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐலாண்டில் இருக்க எரன் குரீனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க பேபி எப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட ரெகுலர் செக்கப்புக்கு போகிறாங்க. டாக்டரோட பேர் சாரா. அப்போது சாரா செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, பேபி வந்து 20 வாரத்தில் எங்கே இருக்கணுமோ கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் உன்னர் கர்ப்பவையில் தான் ஒரு சின்ன லீக் இருக்குது, இப்போதைக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், ஆனால் நீ ரெகுலராக செக்கப்பானு. அப்போ டாக்டர் சாராவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரொம்பவே வயசானவங்க. ஆல்சோ இப்போ ஞாபக மருந்து வேறு அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரூம் வந்து மாடியில் இருக்குது. ஒரு தடவை ரூமுக்கு போகும்போது படிக்கட்டில் கீழே வந்து அவங்களோட முது எலும்பை வேற உடச்சிக்கிட்டாங்க. அதனால டாக்டர் அவங்க அம்மாவோட ரூமை இப்போ கீழ் ரூமுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து நான் மேல் ரூமுக்கு போவேன்னு அவங்க கூட அடம் முடிச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க.
அப்போ எரன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்க போது ரயில் ஏன் அவங்க அம்மா ரெண்டு பேரும் ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ரயிலி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன விஷயமே எரனுக்கு தெரிய வந்திருக்கு. இதுல என்ன கேத்துனா, எரன் அண்ட் ரயிலி ரெண்டு பேரும் இந்த ஐலாண்ட்ல இருக்க போது அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துருக்கு. சூருக்குமா சொல்லணும்னா எரனோட எக்ஸ் லவர் தான் ரயிலி. இப்ப ஐலாண்டோட ஷெரீப் ஹசன் அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு, அதுதான் இந்த ஐலாண்டுக்கான போலீஸ் ஸ்டேஷன். அங்க இருக்க லாக்அப்ல ஜோனு ஒரு குடிகாரன் படுத்துட்டு இருக்கான். இப்போ போத தெரிஞ்ச உடனே ஷெரீப் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என்ன எப்படி நீங்கள் லாக்அப்பில் பூட்டி வைக்கலான்னு. அதுக்கு ஷெரீப் சொல்கிறாரு, நான் ஒன்றும் ஒன்று லாக்அப்பில் பூட்டி வைக்கல, எங்கே பாரு கதவு கூட பூட்டவே இல்லை. நேற்று நைட்டு வந்து நீ இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே வந்த, ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த ஊருக்கு மேலே பறந்துட்டுருக்கு, அப்படி இப்படி பெணாத்திருந்த, அதுக்கப்புறம் நீ அவே இந்த லாக்அப்பில் படுத்து தூங்கிடானே. இப்போ போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளில வராங்க. ஜோவோட நாய் வெளில நின்றுட்டு பேவை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ பேவ் வந்து ஷெரீப் கிட்ட சொல்கிறாங்க, இந்த நாய் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்கு, சொல்ல போனால் இந்நேரம் என் கையே கடிச்சிருக்கோம், ஸோ இந்த நாயை நம்ம இந்த இடத்த விட்டு அனுப்பணுன்னு. அதுக்கு ஷெரீப் சொல்கிறாரு, ஓனர் இல்லைன்னா நாய் இவ்வளோ நேரம் பயத்தில் குழச்சிட்ருக்கோம், உங்களை பார்த்து டார்கெட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்கன்னு. இப்போ ரயிலையும் ஆனியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆனி சொல்கிறாங்க, ஓ அப்பா வந்து கடலுக்கு போட் எடுத்துகிட்டு போயிருக்காரு, தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான், டின்னருக்கு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு. அப்போ ரயிலி கேட்குறான், ஐலாண்டில் இப்போ ரொம்பவே கம்மியான பீப்புள் தான் இருக்கிறாங்க, இங்கே என்ன ஆச்சுன்னு. அதுக்கு ஆனி சொல்கிறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயில் கம்பெனியோட எண்ணெய்லாம் பார்த்தோன்னா கடலில் கொட்டிக்கிச்சு, டீசல் வந்து கடலில் கொட்டனால நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இடத்துல மீனே ரொம்ப கம்மியாயிடுச்சு, உன் அப்பா இப்போ கூட போட் எடுத்துகிட்டு கடலுக்கு போனால் அவர் மேலே டீசல் ஸ்மெல் வரும், இதனாலே நிறைய பேர் வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்காக கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக ஆக்ஷனும் எடுக்கலை, கடல் தானே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனாலே பார்த்தோன்னா இந்த ஐலாண்டில் இருக்க நிலைமை ரொம்பவே இப்போ மோசமாயிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் ஷெரீப் அண்ட் மேயர் ரெண்டு பேரும் ஊரில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஸ்கூலில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதாவது நாளைக்கு வந்து ஒரு பெரிய புயல் வரப்போதான், அதனால டேமேஜ் வந்து இங்கே ரொம்பவே பெருசாக இருக்கும், ஒருவேளை புயலால் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்கூலுக்கு வந்துடலான்னு. அப்போ பேவ் சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலுக்கு பதிலாக எல்லாருமே சென்ட் பேட்ரிக் சர்ச்சுக்கு வந்துருங்க, ஆபத்தான நிலைமையில நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக தான் அந்த சர்ச்சை என்னோட ஃபேமிலி இந்த அளவுக்கு ரொம்பவே பெருசாக கட்டிச்சுன்னு. நெக்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு, ரயிலியோட ஃபேமிலி எல்லாருமே டின்னர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. வாரன் கேட்குறான், மெயின் லேண்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கு ரயிலி சொல்கிறான், ரொம்பவே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி இல்லை, அங்கே நிறைய பீப்பிள்லாம் கூட இருப்பாங்க, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும். இப்போ ரயிலி கேட்குறான், ஸ்கூலில் மீட்டிங் போட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு ஆனி சொல்கிறாங்க, நாளைக்கு புயல் ரொம்ப மோசமாகிடுச்சா, நம்ம எல்லாரையும் சென்ட் பேட்ரிக் சர்ச்சுக்கு வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எரன் வேறு இப்போ ஊருக்குள்ளே வந்திருக்கான், அவன் வந்து அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறா, அவன் ஃபஸ்ட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போனாதான், ஆனால் இப்போ திரும்பி வந்துட்டா நிறைய விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு. இதை கேட்டோடனே ரயிலுக்கு கொஞ்சம் ஷாக்கு, ஏன்னா எரன் திருப்பி ஊருக்குள்ளே வந்துட்டாளான்னு. அப்போ வாரன் சொல்கிறான், சென்ட் பேட்ரிக் சர்ச்சுக்கு உன்ன மோன் சிங்கர் தான் ஃபாதராக இருக்கார், 80 வயசு ஆனனால முன்ன மாதிரி இப்போ அவரால் ப்ரே பண்ண முடியல, நீ தானே முன்னாடி சர்ச்சில் ஆல்டர் பாயாக இருந்த, இப்போ உன்னோட வேலையை நான் தான் செஞ்சிட்ருக்கேன், சர்ச்சில் இப்போ ஆல்டர் பாயாக இருக்கேன்னு. ஆல்டர் பாய்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ஃபாதருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு. இப்போ ஆனி ரயிலி கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு சண்டே நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போகலான்னு. அதுக்கு ரயிலி சொல்கிறான், இப்போலாம் நான் சர்ச்சுக்கு போகிறதே இல்லை, சொல்ல போனால் ஜெயிலுக்கு போன உடனே கடவுள் மேலே இருக்க நம்பிக்கைலாம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு, நான் ப்ரே பண்ணுறது கூட இல்லைன்னு. இதை கேட்டவுடனே அவனோட அப்பா ஏட் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு, நீ முதல்ல ஆக்சிடென்ட் பண்ண, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து தான் போக்கே ஆகணும், இப்போ நீ கடவுள் நம்பிக்கை வேறு இல்லைன்னு சொல்கிற, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வந்தே ஆகணும்னு. இப்போ டின்னர் சாப்பிட்டு முடித்தோடனே ரயிலி அவரோட ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவரோட அப்பா எட் வந்து ரயிலி கிட்ட சொல்கிறாரு, நான் டின்னர் டேபிளை உங்ககிட்ட கத்திருக்கூடாது, சாரி, நான் எதுக்காக கத்துனேன்னா, நீ ஜெயிலுக்கு போன உடனே உன்னோட அம்மா டெய்லி சர்ச்சுக்கு போய் நீ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகணும், நீ ரொம்ப நல்லா இருக்கணும், ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தா இப்போ நீ சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னோடனே அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான் நான் உன்னைக்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன், நீ வந்து ப்ரே பண்ண வேணாம், நீ எப்படி ஃபீல் பண்ணுற எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, ஆனால் அவளுக்காகவாது நீ சர்ச்சுக்கு வானே. இப்போ ரயிலி தூங்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஆக்சிடென்ட்ல இறந்த அந்த பொண்ணோட உருவம் ரயிலியோட கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க, ஃபாதர் அந்த இடத்துக்கு வராரு, ஆனால் ஃபாதர் மான்சிங்கர் இல்லை, ஃபாதர் பால்னு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஃபாதர் மான்சிங்கருக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சின்ன ஒரு ஃபீவர் மாதிரி தான், அதனால அவரை மெயின்லேண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க, அவர் இங்கே வர வரைக்கும் நான் தான் அவங்களோட புது ஃபாதராக இருப்பேன்னு. இப்போ ப்ரேயர்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரெட் அண்ட் ஒயின்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அது ஃபாதர்கிட்ட வந்து வாங்காமல் ரயிலி வந்து அவரோட சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் அப்பா சொன்னனால தான் அவர் இந்த சர்ச்சுக்கே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் வந்து லீசா கிட்ட சொல்கிறாரு, உன்னை பற்றி மவுன் சிங்கர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நீ வந்து டெய்லியுமே இந்த சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பியான்னு. ஆல்சோ இப்போ மேயர்க்குள்ளா பேசி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அடுத்து ரயிலியை பார்த்து சொல்கிறாரு, கம்யூனுக்கு நீ பிரெட்டும் ஒயினும் என்கிட்ட வாங்காமல் அந்த இடத்துல உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு ஆனி சொல்கிறாங்க, ரயிலி கொஞ்சம் இப்போ மன கஷ்டத்தில் இருக்கான், சொல்ல போனால் அவன் சரியான கிரேஸ் ஸ்டேட்லே இல்லைன்னு. அப்போ ஃபாதர் சொல்கிறாரு, நான் கூட அப்போ தான் எப்பயுமே அந்த கிரேஸ் ஸ்டேட்லேயே இருக்க மாட்டேன், ஆனால் ஜீசஸ்க்கு நம்மளை மாதிரி ஆளுங்கள் தானே எப்பயுமே பிடிக்கும், யாரெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அவர் சரியான வழி காட்டுவார்னு.
நெக்ஸ்ட் ரயிலி இரனை மீட் பண்ணி கேட்குறாரு, நீ எப்போ இந்த ஊருக்கு வந்தேன்னு. அதுக்கு இரன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த ஐலாண்டுக்கு வந்தேன், இப்போ அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு. ரயிலி கேட்குறாரு, நீ எந்த இடத்துல தான் இருந்தேன்னு. அப்போ இரன்னு சொல்கிறாங்க, நான் வந்து நியூயார்க்கில் இருந்தால் சொல்ல போனால் ஹாலிவுட் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லா சைடுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான், கடைசியாக நம்ம பிறந்த இடத்துக்கே வந்துட்டேன். சரி நீ இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்கு ரயிலி சொல்கிறாரு, நான் வந்து மெயின்லாண்டுக்கு போனவொடனே நிறைய காசு சம்பாதிச்சேன் கொஞ்ச நாள், ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தோன்னா என்கிட்ட இருந்த எல்லா காசுமே ஃபைன் கட்டுறதுக்கு போயிடுச்சு, 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ வந்திருக்கேன், இப்போ எனக்கு என்ன பண்ணும் சுத்தமாக தெரியல. ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்க போது ஒரு ஆல்டர் பாயாக இருந்தேன், ஆனால் இப்போ கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஜெயிலில் சும்மா உட்காந்துட்டுருக்க போது பார்த்தோன்னா நான் கிறிஸ்டியன் மட்டும் இல்லை, இந்துசம், புத்திசம், முஸ்லீம்ஸும் எல்லாத்தையுமே படித்தேன், ஆனால் எது கூடயுமே என்னோட மனசு ஒத்து போகாமல் இப்போ கடைசியாக நான் ஒரு ஏத்திஸ்டாக ஆயிட்டேன்னு. அதுக்கு ஏன் கேட்குறாங்க, சரி நீ எப்படி ஃபீல் பண்ணுற, அதாவது உண்மையாக நீ எப்படி ஃபீல் பண்ணுற என்கிட்ட சொல்லுன்னு. அதுக்கு ரயிலி சொல்கிறாரு, நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற எல்லா காசுமே போயிடுச்சு, என்னோட ஜாபும் போயிடுச்சு, நான் படித்தது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு, இந்த ஐலாண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு எந்த ஒரு ஜாபும் இல்லை, நான் சொல்ல போனால் என்னோட வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்டுருக்கேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமே நான் இப்போ சும்மா தான் இருக்கேன், இதை நினச்சாலே எனக்கு பயங்கர டென்ஷன் அண்ட் ப்ரெஷராக இருக்குன்னு. அதுக்கு ஏறனு சொல்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாத, நானும் அப்படி தான் இருந்தேன், நான் திருப்பி இந்த ஐலாண்டுக்கே வந்துட்டேன், இப்போ நீ இந்த ஐலாண்டுக்கே வந்துட்டேன், அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு உனக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கணும். நெக்ஸ்ட் சர்ச்சில் பேவ் ஃபாதர் பால் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் புதுசாக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு ஒரு பயங்கரமான புயல் வரப்போகுது, ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர் பால் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி கோல்டு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாதா சண்டேக்கெல்லாம் க்ரீன் கலர் ட்ரெஸ் தானே போடுவாங்க, நீங்கள் தெரியாமல் போட்டிங்களா இல்லை என்ன ஆச்சுன்னா. அதுக்கு ஃபாதர் பால் சொல்கிறாரு, இல்லை நான் புதுசாக இந்த இடத்துக்கு தானே வந்திருக்கேன், என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல, என்னோட கண்ணுக்கு இதை தான் பட்டுச்சு, அதனால தான் நான் இதை போட்டுக்கிட்டேன், அடுத்து எனக்கு வேறு எதாவது ஹெல்ப் வேணும்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்குறேன்னு. நெக்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு, இப்போ புயலாம் வந்துடுச்சு, ரயிலி அவரோட ஜன்னல் வழியாக என்ன நடக்குதுன்னு வெளில பார்த்துட்டு இருக்காரு, அப்போ கடல் பக்கத்தில் யாரோ ஒரு பர்சன் நிற்கிறத பார்க்குறாரு, உடனடியாக அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு சொல்கிறாரு, அங்கே வெளில நிற்கிறது ஃபாதர் மோன்சிங்கோர் மாதிரியே இருக்கு, அவரோட தொப்பி அண்ட் அவரோட கோட்டே போட்டு யாரோ நிற்கிறாங்க, அது அவராக தான் இருக்கணும், அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கு சான்ஸே இல்லை, நீ இன்னைக்கு பார்த்தல ஃபாதர் பால் வந்து சொன்னார், மோன்சிங்கோர் வந்து மெயின்லேண்டில் இருக்காரு, அவர் எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும், ஆல்சோ அவரோட வயசுக்கு இந்த மாதிரி மழையெல்லாம் புயல்லாம் வந்து இருக்கிறதுக்கு ஆனால் சான்ஸே இல்லை, சொல்ல போனால் அவர் முதல்ல இந்த ஐலாண்ட்லேயே இல்லைன்னு. ஆனால் அதெல்லாம் கேட்காம ரயிலி புயலில் வெளில போகிறாரு, ஃபாதர் மோன்சிங்கோர் மாதிரி கோட் சூட் போட்டிருக்கவனை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காரு, அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு, ரயிலி வரதை பார்த்து அந்த கோட் போட்டிருக்க பர்சன் வர பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கான், ரயிலியால் தோர்த்தி அவனை பிடிக்க முடியல, இப்போ திருப்பி உள்ளே வந்துடுறாரு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு, புயல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனி அவங்களோட ஃபோன் லைன் செக் பண்ணுதான்னு ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் புயல்னால ஃபோன் லைன் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு, இப்போ வெளில போயிட்டு புயலில் சேதமான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணலான்னு போகிறாங்க, அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி சைடு நிறைய சீகள் பறவைங்கள்லாம் சுற்றிகிட்டே இருக்கு, என்னென்ன போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, பீச்சுக்காரன் ஓர ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பூனையோட டெட் பாடிலாம் கிடைக்குது, இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எப்படி கரையோரம் நிறைய பூனைலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வாரன் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கான், அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி ஐலாண்டில் எப்படியாவது வெள்ளம் வந்துட்டால் அலைலாம் அதிகமாகும், ஸோ அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லா பொருட்களுமே கடலுக்குள்ளே போயிட்டு கரை ஓதுங்கிறது இவங்களோட வீட்டு பின்னாடி தான், ஸோ அந்த ஐலாண்டில் செத்து இருக்க எல்லா பூனையுமே இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு, ஆனால் எப்படி இவ்வளோ பூனை செத்து இருக்கு அதுதான் பெரிய குவெஸ்டின், சொல்ல போனால் அது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்லை, அந்த மோன்ஸ்டர் டெஃபினட்டாக இப்போ அந்த ஐலாண்டில் தான் இருக்கணும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாரன் வந்து அந்த ஐலாண்டில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தா, அவனோட ஃப்ரெண்டு ஓக்கரும் வானத்தில் ஏதோ பறக்குதுன்னு சொல்கிறான், ஆல்சோ ஜோ கூட வானத்தில் ஏதோ பறக்கதை பார்த்துருக்கான், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த இடத்துல ஒரு மோன்ஸ்டர் இருக்கணும். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இதோட நானும் இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த எபிசோடில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல்